கண்டிப்பாக மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட் ஒரு லட்சம் அப்படிங்கிற நிலைமையை சென்செக்ஸ் நிச்சயமாக எட்டும் அது ரொம்ப தூரத்தில் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் சென்செக்ஸுடைய பாயிண்ட்டு நம்பவே மாட்டிங்க ஐயாயிரம் தான் அது எப்படி இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்தது ரெண்டாயிரம்னே வச்சுக்கோங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஒரு கணக்குக்கு ரெண்டாயிரம்னே வச்சுக்கலாமே ரெண்டாயிரத்தில் அது எவ்வளோ இருந்திருக்கு ஐயாயிரம் இருபத்தி நான்கு வருடங்களில் அது எத்தனை பாயிண்டை கடந்து வந்திருக்கிறது எழுபதாயிரம் பாயிண்டை கடந்து இன்று இந்த பதிவின் போது பார்த்திங்கன்னா எழுபத்தி ஐந்தாயிரம் அப்படிங்கிற எவர் டைம் ஹையாக தொற்றுருக்கு ஸோ ரொம்ப எல்லாருக்குமே ஒரு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்துருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்படி எழுபத்தஞ்சாயிரம் பாயிண்ட் வந்திருக்குன்னா இட்ஸ் நாட் ஏ மேஜிக்கல் நம்பர் இது வந்து பல கம்பெனிகள் அதாவது முக்கியமாக சென்செக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த டாப் தேர்ட்டி கம்பெனிஸ்ன்னு சொல்லுவோம் எம் கேப் வச்சு மார்க்கெட் கேப்பை வச்சு லார்ஜ் கேப் கம்பெனி தான் எல்லாருமே ஸோ இந்த அந்த காங்குளமேட்டர் வரிசைகள் எல்லாமே இந்த லார்ஜ் கேப் கம்பெனிஸில் அடங்குவாங்க அதனால தான் நம்ம அந்த லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸை பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் ஸோ அந்த டாப் தேர்ட்டி கம்பெனிஸுடைய வெயிட்டட் ஆவரேஜ் இண்டெக்ஸ் தான் சென்செக்ஸ் அப்போ இந்த முப்பது கம்பெனிகளும் ஏறுமுகமாக இருக்கும் பட்சத்தில் தானே இன்று இந்த பாயிண்ட்டு எழுபத்தஞ்சாயிரம் என்ற இடத்தை வந்து பிடிச்சிருக்க முடியும் அப்போ இந்த முப்பது கம்பெனிகளில் ஒருத்தங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலே நிச்சயமாக அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ குறைந்தபட்சம் பார்த்திங்கன்னா டபுளாவது ஆயிருக்கும் அவங்க இந்த ரெண்டாயிரத்துலலாம் அவங்க ட்ரேடிங் பண்ணியிருந்தாங்கன்னா குறைந்தபட்சம் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரண்டுலேருந்து நான்கு மடங்கு அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபிளாக இருக்கும் நேர்கள் கேட்பாங்க உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளாக முதல்ல இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக ஏன்னா நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நான்கில் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன் அப்போ வந்து சென்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் அந்த மாதிரி நிலமையில நான் பார்த்துருக்கேன் ஸோ என்னுடைய இந்த காலகட்டத்திலே நான் இன்று இன்று எழுபத்தைந்தாயிரம் அப்படிங்கிற இடத்த அப்புறம் அப்போ எனக்கு ட்ரீமாக இருந்துச்சு ஐம்பதாயிரம் பாயிண்ட்டுக்கு நம்ம வந்துட்டாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலெல்லாம் அவங்களுக்கு வந்து கொரோனா தாண்டின உடனேயே அறுபதாயிரம் பாயிண்ட்டை வந்து ரீச் ஆயிடுச்சு ஸோ சென்சஸ் வந்து அடுத்ததாக எழுபத்தஞ்சாயிரம் இனி அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் முடிந்த பிறகு ஈவன் ஒரு எண்பதாயிரம் பாயிண்ட்டு கூட ஒரு ஐயாயிரம் பாயிண்ட்டு ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா இந்த ஒரு எண்பத்தி ரெண்டு நாட்களுக்குள்ளே எழுபதாயிரத்துலேருந்து எழுபத்தஞ்சாயிரம் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கு டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எழுபதாயிரம் தான் சென்செக்ஸ் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சாயிரம் பாயிண்ட் வந்திருக்கு ஸோ ஒரு எயிட்டி டூ டேஸில் வந்து ஐயாயிரம் பாயிண்ட்டை க்ராஸ் பண்ண முடியுதுன்னா ஏன் அடுத்து வரக்கூடிய ஒரு எயிட்டி டூ டேஸில் இல்லை நைன்ட்டி டேஸில் மறு ஒரு ஐயாயிரத்தை தூரத்துக்கான வாய்ப்புகளும் உண்டு ஏ எதனால் இந்த மாதிரி இவ்வளவு தூரம் உங்களுக்கு அப்ட்ரெண்ட் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க இப்போ மெதுவாக வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் கேப்லாம் வந்து ஏறத்துக்கான காலகட்டமாக மாறிடுச்சு ஏன்னா ஸ்மால் கேப் மிட் கேப்லேருந்து மக்கள் கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பியிருக்காங்க லார்ஜ் கேப் கம்பெனிஸ்லாம் ஏற ஆரம்பிச்சிருக்கு அதே மாதிரி நம்மளுடைய ஜிடிபி க்ரோத் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த அது மட்டும் கிடையாது சைனா வந்து ஸ்லோ டவுன் ஆகிற காரணத்தினால நம்ம இந்தியாவுடைய மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட்ஸ் இதெல்லாமே நல்லா இருக்குது அதனால் இந்த பக்கம் வந்து ம நிறைய பேர் வந்து முக்கியமாக வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அதே மாதிரி டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இவங்க எல்லாருமே நம்மக்கிட்ட வந்து பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதெல்லாம் ஒரு மேஜர் ரீசன் சொல்லலாம் அளவு மார்க்கெட் ஏறுவதற்கு இப்போ ரீசெண்டாக யார் ஒரு கான்ட்ரிபியூட்டராக இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ரியாலிட்டி டெலிகாம் எனர்ஜி ஆட்டோ கேபிட்டல் குட்ஸ் இந்த செக்டர் சம்பந்தப்பட்ட கம்பெனிகள் எல்லாமே இந்த அளவு ரேலி வரத்துக்கு வந்து மெயினான ஒரு ரீசனாக இருக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெஷலி இந்த ஒரு ஐயாயிரம் பாயிண்ட் மூவ்மெண்ட்டுக்கு ஒரு பிக்கஸ்டாக இருந்தவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா மாருதி ரிலையன்ஸ் நம்ம அடுத்து பார்க்க போகிற மகேந்திரா அண்ட் மகேந்திரா இந்த குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தான் இந்த ஐயாயிரம் பாயிண்டை நகர்த்தி கொண்டு போவதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்காங்க ஸோ இந்த சென்சஸ் வந்து இந்த அளவு அப்ட்ரெண்டுக்கு வந்துடுறதுக்கு இன்னும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் கான்ட்ரிபியூஷன் அதிகம் கடந்த ஒரு 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 மாதமாகவே கவனிச்சிருந்திங்கன்னா ரிலையன்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ்மெண்ட்டு கொடுத்துட்ருக்காங்க ஸோ சென்சஸுடைய கேல்குலேஷனில் மேஜர் போர்ஷன் ஆக்குபை பண்ணியிருக்கவங்க ரிலையன்ஸ் எஸ்பிஐ அண்டு டிசிஎஸ் இந்த மூணு பேரும் தான் இந்த சென்சஸ் கேல்குலேஷனில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கான்ட்ரிபியூட்டி அறுபத்தோரு சதவீத கான்ட்ரிபியூட்டை கொடுத்து எழுபத்தஞ்சாயிரம் பாயிண்ட்டுக்கு இன்னைக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க சோ அதனால பண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இருந்த செக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் குட்ஸ் ஆட்டோமொபைல் பேங்க் அண்டு மெட்டல்ஸ் ஸோ இதெல்லாம் தான் இந்த வாரத்துல ஒரே வாரத்துக்குள்ளதையுமே இல்லாம இந்த எண்பத்தி ரெண்டு நாளுக்குள்ள எழுபத்தஞ்சாயிரம் பாயிண்ட்டை நகரத்தை கொண்டு போவதற்கு காரணங்களாக இருந்தது இந்த ரேலி இன்னும் தொடருமா இல்லை இந்த ம பெரும்பாலும் மக்கள் என்ன கேட்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் வந்து இறங்குன்னு சொல்கிறாங்களே இறங்கும்னு சொல்கிறாங்களே ஸோ இந்த மாதிரி ஆல் டைம் பீக்கில் இருக்கும்போது எப்போதுமே மக்களுக்கு ஒரு ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு அடுத்த வாரத்திலிருந்து ரிசல்ட்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறாங்க எல்லா கம்பெனிகளுடைய ரிசல்ட்டும் நல்லா தான் கொடுப்பாங்க ஏன்னா இது எல்லாமே ஃபோர்த்து குவார்ட்டர் இயர்லி ரிசல்ட்டு பெரும்பாலான கம்பெனிகள் எல்லாமே ஒரு பை கால்ஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க மேஜர் பேங்க்ஸ் எல்லாருமே ஐசிசியில் நான் நாற்பத்தொம்போது பை கால்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி எல்லாேருமே நிறைய பை காலிங்கில் இருக்கிறாங்க இரண்டாவதாக நான் சொன்ன மாதிரி இந்த ரிசல்ட்ஸ் வரப்போகுது கம்பெனிகளுடைய இயரண்டு ரிசல்ட்டு மூன்றாவதாக நம்மளுடைய எலெக்ஷனுடைய போக்குகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த மூணுமே ஒரு மேஜர் தாக்கத்தை உண்டும் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் இறங்குவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குமான்னு தேடி பார்த்தா பெரும் ஒரு ரீசன் கூட கிடைக்கல ஸோ அதன் காரணமாக ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் அப்பப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு மூணு நாளைக்கு ஒரு தடவை ஒரு ஒரு ஐநூறு பாயிண்ட்டை இறக்கிறது ஆயிரம் பாயிண்ட்டை இறக்கிறது திருப்பி ரெண்டாயிரம் பாயிண்ட்டை ஏற்றுறது இந்த மாதிரி தான் அவங்களுக்கு மூமெண்ட்டில் கொண்டு போயிட்டு இருப்பாங்க ஸோ நேயர்கள் ஏற்கனவே ஷேர்ஸ் எல்லாம் வாங்கினவங்க நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கீங்கன்னா இந்த ரிசல்ட்ஸ் முடிஞ்ச பிறகு ஏன்னா ரிசல்ட் போது தான் உங்களுக்கு டிவிடென்ட்டு போனஸ் நிறைய கூப்பன்ஸ் இது மாதிரி நிறைய வசதி வகை கிடைக்கும் அதையே மிஸ் பண்ணுவானே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதெல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள் அதெல்லாம் முடித்த பிறகு ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ தூரம் இப்போ நூறு ஷேர் வாங்கி வச்சுருக்கீங்கன்னா ஒரு ஐம்பது ஷேர் ப்ராஃபிட்டபிளாக இருக்கா அந்த ப்ராஃபிட்டுக்கான அமௌண்ட்டை கட் பண்ணி புக் பண்ணிவிடுங்க ரிமைனிங் ஐம்பது ஷேர் இருந்துட்டு போட்டோம் அப்போ அந்த பணத்தை வைத்து நான் என்ன பண்ணுறது இந்த மாதிரி நான் சும்மா வேறு திருப்பி போய் வேறு எதாவது கம்பெனியில் வாங்குவீங்களா ஒன்றும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இன்னொரு கம்பெனிக்கு ஆல்டர்னேட்டிவாக தேடலாம் இல்லாட்டினா எலெக்ஷன் முடிஞ்சு பட்ஜெட் முடிஞ்ச பிறகு மறுபடியும் ரீஇன்வெஸ்ட்டுக்கு ரெடி ஆகலாம் அது வரைக்கும் நீங்கள் இது என்ன பண்ணலாம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயே பத்திரமா வச்சிருக்கலாம் ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷன் ஆஃப்டர் பட்ஜெட் எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்சு அவங்க பட்ஜெட் தாக்கல் செய்த பிறகு தான் வரும் அந்த சமயத்தில் நீங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ணுங்கள் இல்லாத பட்சத்தில் புதுசாக இப்போ நிறைய ஐபிஓஸ் எதுவும் வருதா அந்த ஐபிஓ கம்பெனிஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அவங்க தான் மார்க்கெட்டுக்கே வராங்க பெரிய லெவலில் தாக்கத்தை உண்டு பண்ண மாட்டாங்க இது ஏற்கனவே ஷேர்ஸ் உங்களுக்கு இல்லை நான் இப்போ தான் புதுசாக கம்பெனி வாங்க போகிறேன் நான் இப்போ தான் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறேன் மார்க்கெட் இப்படி ஆல் டைம் பீக்கில் இருக்குது நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய கம்பெனிஸ் வாங்குங்க ஒரு உதாரணமாக நீங்கள் ஒரு ரூபா வச்சுருக்கீங்கன்னா பத்தாயிரரூபா பத்தாயிரரூவான்னு சொல்கிறீங்க என்ன பண்ணுங்கள் பத்து கம்பெனி வாங்குங்க இப்படி பிரித்து பத்து கம்பெனி வாங்கும்போது மார்க்கெட் பெருசாக இறங்கினா கூட உங்கள் போர்ட்ஃபோலியோ ரொம்ப அதிகமாக இறங்கி அறுபதாயிரம் ஐம்பதாயிரம் அந்த லெவலுக்கெல்லாம் வராது ஒரு பத்தாயரூவா இறங்கி தொண்ணூறாயிரரூவா இருக்கும் திருப்பி ஏறும்போது மறு ஏறிடும் ஸோ நிறைய கம்பெனிகளாக பிரித்து பிரித்து வாங்குங்க இல்லையா கொஞ்சம் கம்பெனி ஒரு ஐம்பது ஐம்பது நேரம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இன்னொரு ஐம்பது நேரத்தை நீங்கள் அமைதியாக பணமாக வச்சுக்கோங்க திருப்பி இறங்கும்போது அதே கம்பெனியை நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ மார்க்கெட் பீக்கில் இருக்கும்போது கொஞ்சம் பொறுமையாகத்தான் கையாள வேண்டும் ஏற்கனவே வச்சுருக்கவங்களும் சரி இனிமேல் புதுசாக வாங்க போகிறவங்களும் சரி ரொம்ப நிதானமாக கையாளுங்க ஏன்னா மார்க்கெட் வந்து பெரிய லெவலில் கரெக்ஷனும் கொடுக்காது ஆனால் அதே சமயம் பெரிய லெவலில் இன்னும் வேகமாகவும் ஏறாது கொஞ்சம் ஸ்லோவாக மெது மெதுவாக ஏறி அடுத்த கட்ட நிலையான எண்பதனாயிரம் அப்படிங்கிற இடத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதை பயன்படுத்தி கொண்டு டெய்லி ட்ரேடிங் பண்ணுறவங்க இதெல்லாம் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த ஏற்ற இறக்கங்கள் இந்த ஸ்விங் ட்ரேடிங்லாம் பயன்படுத்தலாம் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு இது நல்ல மார்க்கெட்டு ஸோ அவங்க எல்லாருமே இந்த மா இந்த சமயத்தை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க லாங் டேம் இன்வெஸ்டர்ஸ் மட்டும் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக கொஞ்சம் பிரித்து பிரித்து வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர்ஸ் வாங்கி அந்த மாதிரி பண்ணிங்கன்னா பெரிய லெவலில் உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் வைக்காது ஏன்னா மார்க்கெட்டு இறங்கும் இறங்கும் என்று காத்து கொண்டு அது எங்குது எழுதாயிரத்தில் இருக்கும்போது அறுபத்தஞ்சாயிரம் எதிர்பார்த்தாங்க அறுபத்தஞ்சாயிரம் இருக்கும் போது அறுபதாயிரம் எதிர்பார்த்தாங்க ஆனால் ஒரு சில நேரங்களில் நிறைய குட் நியூஸ்லாம் வரிசையாக நின்று கொண்டு இருக்கும் பட்சத்தில் ரொம்ப இறங்கும் வகத்தை எதிர்பார்க்க முடியாது ஸோ அதனால நல்ல கம்பெனிகளாக பார்த்து நேயர்கள் வாங்குறது நல்லது அதே மாதிரி ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறதும் நல்லது நிச்சயமா மார்க்கெட் ட்ரெண்ட் பற்றி சொன்னீங்க அது அடுத்து கட்ட ஆல் டைம் ஹையிலேருந்து இன்னும் எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஏறலாம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொன்னீங்க அடுத்து டெஸ்ட்லா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய அமெரிக்கன் கம்பெனி எலான் மஸ்கினுடையது எலக்ட்ரானிக் எலெக்ட்ரிக் வெஹிக்கல்ஸெலாம் அவங்க இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே வராங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கேள்விப்பட முடியுது ஸோ அதனால் டெஸ்லா இங்கே இந்தியன் மார்க்கெட் வர்றதுனால இந்தியன் மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டில் என்ன சேஞ்சஸ் இருக்கும் நமக்கு என்ன இதனால் பலன் கிடைக்கும்னு டெஸ்ட்லா டெஸ்ட்லா அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இஸ் ஏ யூஎஸ் பேஸ்டு கம்பெனி எலன் மாஸ்கர் தெரியாதவர்கள் இருக்க முடியாது உலக பணக்காரர்கள் வரிசையில் தற்போது ரெண்டாவது இடத்துல இருக்கிறார் இதற்கு மெயின் காரணமே அவருடைய இந்த டெஸ்ட்லா அப்படிங்கிற இந்த கார் தான் மெயினாக இந்த டெஸ்ட்லா அப்படிங்கிற காரு எல்லாருக்கும் தெரிந்து தான் எலக்ட்ரானிக் வெஹிக்கிளில் இருக்கக்கூடிய ஒரு கார் ஸோ யூஎஸில் வந்து ஒரு பெரிய இடத்துல வந்து இருக்க விற்பனைகளில் முதன்மையாக இருக்கக்கூடிய கார்னால் அவங்க தான் இந்த காருடைய என்ட்ரி அப்படிங்கிறது நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் வரப்போகுது அப்படிங்கிற தகவல் இன்றைக்கு வெளியாகிருக்கு ஒரு நல்ல குட் நியூஸ் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வரும் பட்சத்தில் மக்களுடைய பேராதரவு அதற்கு இருக்கும் பட்சத்தில் நம்ம முக்கியமாக இந்த பெட்ரோல் டீசல்னால் வரக்கூடிய அந்த கார்பன் மோனாக்சைடு இருக்கு இல்லையா அதோடைய தாக்கத்தை நம்ம குறைக்கலாம் ஸோ சுற்றுப்புற சூழ்நிலை மாசுபடுவதை நம்ம குறைக்கலாம் அதுதான் ஒரு மேஜர் ரீசன் அது மட்டும் இல்லாது இந்த பெட்ரோல் டீசல் வகைகள்லாம் ரொம்ப அதிகமாகும் பட்சத்தில் தான் நமக்கு எக்கனாமிக்கலாக நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா பொருட்களுடைய உற்பத்தியும் அதோடைய விலையையும் அதிகமாக ஏறிக்கொண்டே இருக்கிறது ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படிங்கிற இந்த டெஸ்ட்லா அப்படிங்கிற கார் இந்த மாதிரி இங்கே வரப்போகிறாங்க மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸுக்கெல்லாம் இடம் தேடிக்கொண்டு இருக்கிறாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து குஜராத் அண்ட் மகாராஷ்டிராவில் லேண்டெல்லாம் கூட வந்து ஆஃபர் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கான வேலைகளில் இறங்கலாம் அப்படிங்கிற அக்ரிமெண்ட்லாம் சைன் ஆக போகுது ஸோ இவங்க எதற்காக இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக முக்கியமாக வேறு எந்த கண்ட்ரிலையும் இல்லாத மிகப்பெரிய ஒரு சக்தி நம்மளுடைய இந்தியாவில் இருக்குது அது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய இந்திய பாப்புலேஷன் மனித சக்தி தான் ஸோ நம்ம அவ்வளோ பேர் இருக்கிறதுனால நம்மக்கிட்ட என்ன தேவைப்படுது நமக்கு அதிகமான அளவுக்கு வெஹிக்கிள்ஸும் தேவைப்படுது அதனால தான் சைனாவுக்கு அடுத்தபடியாக இப்போ சைனாவில் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை மிஞ்சி நாம் தான் ஃபஸ்ட்டில் இருக்கோம் அப்போ எல்லா கண்ட்ரியோட பார்வையும் நிச்சயமாக நம்ம இந்தியா மேலே இருக்கும் இதில் எலன் மாஸ்க் மட்டும் என்ன விதிவிலக்காக என்ன அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு இங்கே வரதுக்கான முயற்சிகளில் இறங்கியிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட ரெண்டு பில்லியன்லேருந்து ஒரு மூணு பில்லியன் டாலர் இந்த ஃபேக்ட்ரியை தீர்மானிக்கிறதுக்காக அவங்க இடம் தேடி மேனுஃபேக்சர் பண்ணி உற்பத்தி பண்ணுறதுக்காக எல்லா இடங்களையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் ஒரு மூன்றுலேருந்து ஐந்து வருடங்களில் நமக்கு வந்து இந்த கம்பெனியோட இந்த காருங்கள் எல்லாம் நம்மளுடைய இந்திய நகரங்களில் நம்ம சென்னை மாநகரத்திலேயே கூட நம்ம தாராளமாக நம்ம பார்க்கலாம் இது நிறைய பேருக்கு ஒரு கனவு காரனே சொல்லலாம் அது வெகு விரைவாக நம்மளுடைய ஊர்களிலையும் நாம் வாங்கக்கூடிய ஒரு அஃபோர்டபுள் விலையிலையும் வரப்போகுது ஏன்னா கவர்மெண்ட்டோட ஒரு ஒரு சப்போர்ட் பண்ணும்போது கவர்மெண்ட்டும் இந்த இவிக்கெல்லாம் வந்து எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் டேரிஃபுக்கெல்லாம் வந்து ரிடக்ஷன் பண்ணுறாங்க அதுக்கெல்லாம் ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறதுனால நிறைய இம்போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட எட்டாயிரம் வெஹிக்கிள்ஸ் ஆனுவலாக வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இந்த ஃபார்ம் வந்து நம்மளுடைய மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில் இந்தியாவில் வைக்கும்போது வித்தின் த்ரீ இயர்ஸில் ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் கஸ்டம் சார்ஜை வந்து லீவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அது காருடைய விலையிலையும் உங்களுக்கு வந்து ஒரு கணிசமாக அளவுக்கு விலையை வந்து குறைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ அதனால் டெஸ்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒரு டீம் அமைச்சு இங்கே இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டியாக இருக்கக்கூடிய இடங்கள்லாம் தேர்ந்தெடுத்து நல்ல ஸ்பெஷாலிட்டியான மக்களை இன்டெலிஜென்ஸ் பீப்புளெலாம் மக்கள்லாம் தேர்ந்தெடுத்து ஒரு பொட்டென்ஷியலான ஒரு ப்ராஸ்பெக்டிவான ப்ரொடக்ஷனை உருவாக்கணுங்கிற எண்ணத்தோட வந்திருக்காங்க ஸோ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் பார்ட்ஸ் வந்து தான் நம்மளுடைய இந்தியாவில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண போறாங்க அப்படி பண்ணும்போது ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சுலாம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய கார் உற்பத்தியில் ஒரு ஐம்பது சதவீத உற்பத்தி ஆகக்கூடிய கார் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸாக இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்துல இது நம்மளுடைய இந்திய பங்கு சந்தைகள் எவ்வாறு எதிரொலிக்கும் இப்போ எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் கார்னால் கார் மட்டும் இல்லையே ஒன்று மேனுஃபேக்சரிங் யூனிட்டு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன வேணும் சார்ஜிங் வேணும் அதுபடியாக பேட்ரி வேணும் முக்கியமானது இவி பேட்ரி அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதுக்குரிய காம்பனன்ஸு அது வேணும் இதெல்லாம் தயாரித்து பண்ணுற எல்லாம் செட் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வேணும் ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்னு உள்ளே வரும்போது இந்த மாதிரி அஞ்சு டிபார்ட்மெண்ட் வந்து உள்ளே வருது இப்போ இந்த அஞ்சு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கம்பெனி ஷேர்ஸ் எல்லாமே என்ன பண்ண ஆரம்பிக்கும் உங்களுக்கு வேகமாக ஏற ஆரம்பிக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேங்கிங் செக்டர் ஐடி செக்டர் ஃபார்மா செக்டர் அது மாதிரி எலெக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் செக்டர் அப்படிங்கிறது புதிதாக கடந்த ஒன்றிலிருந்து இரண்டு வருடங்கள் புதுசாக வந்திருக்கு ஏற்கனவே இருக்க கம்பெனிகள் தான் உள்ளே இருக்காங்க இப்போ நீங்கள் டாட்டா பவர் டாடா எலெக்சி டாட்டா மோட்டர்ஸ் டாட்டாவை பொறுத்த மட்டும் இல்லை இவங்கெல்லாம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் உருவாக்கம் வந்து கால் தனம் உ ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வேலையுமே பேட்டரின்னு வரும்போது எக்ஸைட் பேட்டரி காம்பனன்ஸ்னு வரும்போது மதர்சன் இந்த மாதிரி சில கம்பெனிகள் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி சார்ஜிங் ஸ்டேஷன் ஐஓசி டாடா பவர் ரிலையன்ஸ் எல்லாமே சார்ஜிங் ஸ்டேஷனில் வராங்க ஸோ இந்த மாதிரி ஒரு கார் அப்படின்னா ஒரு கார் வந்து மேலே உள்ள பாக்ஸ் மட்டும் கிடையாது அதை சுற்றி நிறைய இருக்குது இதையெல்லாம் தயாரித்து கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் நம்ம இந்தியாவில் இருக்குது இவங்கள்ட்ட இருந்து டெஸ்டில் என்ன பண்ண போகிறாங்க அவங்களுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் மற்ற விஷயங்கள்லாம் டைப் பண்ணிக்க போகிறாங்க அப்போ கண்டிப்பாக இந்த கம்பெனி உங்களுடைய வளர்ச்சி மிக அதிகமாக மிக வேகமாக அடுத்த ஐந்து வருடங்களில் வளரும் ஸோ நேர்கள் அதனால் நான் உங்களுக்கு கோடிட்டு காமிச்சிட்டேன் இந்த கம்பெனிகள்லாம் உங்கள் பார்வை இருக்கட்டும் முடிந்த ஒரு ஷேரோ ரெண்டு ஷேரோ பத்து ஷேரோ இந்த மாதிரி வாங்கலாம் இதில் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது நீங்கள் இவ்வளோ தான் வாங்கணும் அவ்வளோ தான் வாங்கணும்னு கிடையாது ஆனால் எலெக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படிங்கிறது அடுத்த எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த பட்ஜெட்டில் எல்லாமே கூட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை இருந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க நிறைய உங்களுக்கு இனிஷியேட்டிவ் சோலார் சோலாருக்குலாம் எப்படி ரினியூபிள் எனர்ஜிக்கெலாம் உங்களுக்கு வந்து நிறைய ரிடக்ஷன் இந்த மாதிரிலாம் கவர்மெண்ட்டே வந்து முன் வராங்க அதே மாதிரி இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கும் கவர்மெண்ட்ஸே வரதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு ஸோ நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இருக்க நீங்கள் நான் சொன்ன இந்த காம்பனன்ட்ஸு மேனுஃபேக்சரிங் சாஃப்ட்வேர்ஸு பேட்ரிஸ் இது சம்மந்தப்பட்ட கம்பெனிகள் எல்லாம் நீங்கள் வாங்குனீங்கன்னா அடுத்த ஐந்து வருடங்கள் உங்களுக்கு மூன்றுலேருந்து ஐந்து மடங்கு கூட லாபம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு டெஸ்டில் அதுக்கு வந்து ஒரு ஒரு முதல் ஒரு பிள்ளை சொல்லி போட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் டெஸ்டில் அவருடைய வரவு அப்படிங்கிறது இவி மார்க்கெட்டுக்கு ஒரு கோலாகலமான ஒரு வரவு நம்ம வந்து இந்திய மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய உபயோகத்தாரர்கள் மட்டும் இல்லை கன்சூமர்ஸ் மட்டும் இல்லை ஷேர் ஹோல்டர்ஸ் இது சம்மந்தப்பட்ட இடத்துல வேலை பார்க்குறவங்க ஸோ இப்படி எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு புது வரவாக ஒரு சந்தோஷமான ஒரு வரவு அப்படின்னு சொல்லலாம் இந்த டெஸ்டில் உடைய வரவு அதை இனிதாக வரவேற்று நாமளும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை உபயோகப்படுத்த ஆரம்பித்தோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதிரி சுற்றுப்புறத்துக்கும் ஒரு நல்ல ஆதரவை கொடுத்த மாதிரி இருக்கும் நமக்கும் பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கலாக பெட்ரோலுக்காக செலவிட கம்மியாக இருக்கும் ஸோ நம்மளுடைய செலவுகள் கம்மியாகும் போது நம்மளுடைய எக்கானமியும் ஆகும் இம்ப்ரூவ் ஆவதற்கு வாய்ப்புகள் நிறையவே உண்டு நிச்சயமாக மேம் இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து மார்க்கெட் ஆல் டைம் ஹை அதுக்கு அவ்வளோ ஏறினதுக்கான காரணம் என்ன அடுத்தடுத்து ட்ரெண்ட் எப்படி இருக்க போகுதுங்கிறத பற்றி பேசுனீங்க டெஸ்ட்லாம் இந்தியன் மார்க்கெட்குள்ளே வரும்போது இந்தியன் மார்க்கெட்டில் எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அதனால நமக்கு என்ன பயன் அப்படிங்கிறத பேசுனீங்க நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு நன்றி மேம் நன்றிமா நன்றி